பிரதமர் மோடி எப்ப கண்டனம் தெரிவிச்சாரு? இது சம்பவம் எப்ப நடந்தது? சம்பவம் வந்து மே மாசம் 4ஆம் தேதி நடந்தது. எஃப்ஐஆர் போட்டது மே மாசம் 18ஆம் தேதி. இவர் ஜூலை மாசம் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு 40 செகண்ட் தான், அதிகம் கிடையாது, 40 செகண்ட் ஒரு பிரஸ் மீட் மாதிரி, பிரஸ் மீட் கூட கிடையாது, செய்தியாளர் சந்தி சொல்லி போனதை பெருசா சொல்றீங்க. அதாவதுங்க, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிய வைத்திருக்கிறார். ஆனால் இந்த பிரச்சனை எப்பொழுது ஆரம்பித்ததோ அப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் நேரடியாக மணிப்பூருக்கு சென்று 3 நாட்கள் அங்கு தங்கி அங்கு குக்கி சமூகத்தையும் மைத்தி சமூகத்தையும் அமர வைத்து பேசி அவர் வந்த பிறகு ஒரு வார காலம் அமைதி சூழல் நிலவி பிறகு மீண்டும் வன்முறை வெடித்தது. அப்போ இந்த விஷயம் எப்பொழுது ஆரம்பித்ததோ, என்றைக்கு வன்முறையாக மாறியதோ அன்றைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உள்துறை அமைச்சரை அனுப்பி அதை வந்து கவனிக்க சொல்லி அதற்கு பிறகு அங்கே வந்து சிஆர்பிஎஃப் போலீஸிலிருந்து எல்லை பாதுகாப்பு படையிலிருந்து அத்தனைகளையும் இறக்கி அந்த மக்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். அதனால் இதை அரசியல் படுத்தாமல் இதை வந்து நியாய உணர்வோடு பார்க்கணும். அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இதை இவ்வளவு கொதிக்கிற ஊடகத்தினர் மேற்கு வங்கத்தில் என்ன நடந்துச்சு? ஒரு 4 நாட்களுக்கு முன்னால 2 பெண்களை அப்படியே நிர்வாணப்படுத்தி கழுதையில வந்து அந்த பெண்களை ஏத்தி அடித்து நிர்வாணமாக அந்த கழுதையில ஓட விட்ட வீடியோ எல்லாருக்கும் வந்திருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லுங்க, நான் அனுப்புறேன். இதுக்கு ஏன் வந்து கண்டனம் தெரிவிக்கல? இதுக்கு ஏன் திமுக மெழுகுவர்த்திய கையில ஏந்தல? இதுக்கு ஏன் திரு ஸ்டாலின் அவர்களுடைய நெஞ்சு நொறுங்கல? அப்ப மேற்கு வங்கத்துல பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு கழுதை மேல ஏத்தினாலும் அதை கண்டுக்க மாட்டார். ஏன்? அவர் கை கோர்த்து இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அங்க மாநிலத்தின் முதல்வராக இருக்கிறார். ராஜஸ்தான்ல அந்த மாநிலத்தின் அமைச்சர் பேசுகிறார். எங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பாலியல் துன்புறுத்தல முதல்ல பேசுமோ, அப்புறம் மணிப்பூரை பார்ப்போம்னு. அது வந்து காங்கிரஸ் உடைய நபர்கள் இங்க பேச மாட்டாங்க, திமுக உடைய தலைவர் திரு ஸ்டாலின் இங்க பேச மாட்டாரு, சத்தீஸ்கர்ல நடந்த பாலியல் வன்முறை குறித்து பேச மாட்டாங்க. அப்ப அதுக்கும் சேர்த்துதான் பிரதமர் பேசியிருக்கிறாரு நாங்க சொல்றோம். நீங்க தயவு செய்து அதுக்கும் சேர்த்து திரு ஸ்டாலின் அவர்களை பேச சொல்லுங்க, இங்க இருக்கிற காங்கிரஸ்காரர்களையும் பேச சொல்லுங்க. அது வந்து ஊடகங்கள் வந்து அப்படி நினைக்கிறாங்க. பாரத பிரதமரை பொறுத்தவரை சரியான திட்டமிடலோடு என்ன செய்ய வேண்டுமோ அந்த மணிப்பூர் மாநிலத்தின் அமைதி திரும்புவதற்கு அதை முதல் முதலாக அந்த பிரச்சனை ஆரம்பித்த நாளிலிருந்து கண்காணித்து வருகிறோம். நிச்சயமாக அந்த மாநிலத்தில் மிகப்பெரிய அளவிற்கு அமைதி திரும்பும். அது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம். நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க மணிப்பூரை டார்கெட் பண்ற மாதிரி ராஜஸ்தானையும் மேற்கு வங்கத்தையும் சத்தீஸ்கரையும் டார்கெட் பண்ணா எல்லா பெண்களுக்குமே குரலாக ஊடகங்கள் இருக்கும். அதை தான் நாங்க விரும்புகிறோம்.